அத்தியாயம் 20. வெடித்து சிதறினோம். கொலையாளி கொலையாளி என்று சொல்கிறார்களே, நாம் அப்படி என்ன செயல் செய்தோம் என்று கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். சுற்றி வளைத்து சதி செய்தோம் என்கிறார்கள். அப்படி எம்முடன் சதி செய்தது யார் என்றால் அதற்கும் சாட்சியங்கள் சான்றுகள் கூடிய தெளிவான பதிலில்லை. நாம் யாரிடம் போய் கேட்க? பிரச்சாரம் மட்டும் நாம் இல்லை என்றால் அந்த கொலையே நடந்திருக்காது என்று செய்கிறார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி இறந்தபோது ஒரு உள்ளூர் காங்கிரஸ்காரர் கூட அருகில் இல்லை, எப்படி நழுவினார்கள் என்பது போன்ற நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இதுவரை விசாரணையும் இல்லை, விடையும் இல்லை. தலைவர் ராஜீவ்காந்தி ஒரு முறைதான் குண்டுவெடிப்பில் சிதறி இறந்தார். அதை சொல்லி எங்களை 100 முறை நெஞ்சு வெடிப்பில் இறக்க வைத்து விட்டார்கள். வாழ்வும் இல்லாத சாபும் இல்லாத வாழ்க்கை இது. எவ்வித மனித உணர்வுகளையும் ரணமாக்கும் ஒரு வாழ்க்கை. எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து விட்டோம். போதாது என்று விதவிதமாக எங்களை சுட்டரித்தபடியே சந்தேகப்பட்டு கொள்கிறார்கள். தலைவர் ராஜீவ்காந்தியுடன் இறந்து போன 17 பேரின் இழப்பிற்கும் எங்களை காரணமாக்க முடியாது. அவர்களின் மரணத்திற்காக எங்களை பொறுப்பாளர்களாக்க முடியாது. அதற்காக தண்டிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெளிவாக கூறிவிட்டது. அதனால்தான் இந்த வழக்கு தடா சட்டத்தின் கீழ் வராது என்றது உச்சநீதிமன்றம். அதாவது ராஜீவ் கொலை ஒரு பயங்கரவாத செயல் அல்ல, அது ஒரு தனிப்பட்ட இருவருக்கும் இடையில் இருந்த விரோதத்தில் நடந்த கொலை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆனாலும் அரசியல் லாபங்களுக்காக இந்த விஷயத்தை பயங்கரவாத செயல் என்று உண்மைக்கு எதிராக திரித்து கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். எம் குழந்தை இந்தியாவில் தங்கவும் படிக்கவும் தானே தவித்தால் அதற்காக நாம் 23 நாட்கள் வரை உண்ணாவிரத போராட்டம் கூட நடத்தினோமே. நம்ப வைத்து ஏமாற்றினார்களே. நீதிமன்ற உத்தரவு போட்டும் கடந்த 10 வருடமாக விசா தர மறுக்கிறார்களே. இதனை பற்றியெல்லாம் யாரும் ஏன் பேச மாட்டேன் என்கிறார்கள். சும்மா வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று ஏன் பேச வேண்டும்? பெற்றோர் இருவரையும் பிரிந்து தலைமறைவு வாழ்வு வாழ்வது ஒரு குழந்தைக்கு சாதாரண கொடுமையா? கூடவே அந்த குண்டுவெடிப்பில் இறந்து போன 17 பேரின் குடும்பம், குழந்தைகளின் கதி என்ன? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆனால் நளினி முருகனின் குழந்தை மட்டும் லண்டனில் மருத்துவம் படிக்கிறாளே, எப்படி, யார் உதவி செய்கிறார்கள் என்று விதவிதமாக ஒரு ஏளன கேள்வியை சிலர் அற்புதமாக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னப்பா, அவர்கள் பிள்ளை லண்டனில் படிக்குது, நம்ம பிள்ளைங்களை பாருப்பா எப்படி இருக்குன்னு என்று சொல்லி சொல்லியே எங்கள் மீது கருணையே வராதபடி செய்துவிட்டார்கள். எங்களின் விடுதலைக்கு குறுக்கே ஒரு தடுப்பை போட்டுவிட்டார்கள். பலரும் நினைப்பதைப் போல் என் குழந்தை பட்ட பாடும் சந்தித்த உயிராபத்துக்களும் இப்போது வரை பட்டுக்கொண்டிருக்கும் பாடுகளும் அவ்வளவு எளிதானதல்ல. பெரும் வழிகொண்ட இரத்த சகதியான கண்ணீர் நிரம்பிய தழும்புகள் அவை. எழுத்தில் சொல்லியல ஒரு யுகம் வேண்டும். இப்போதும் சொல்கிறோம், எவருடைய இறப்பும் எனக்கு வலியானதே. இதில் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பார்வை எனக்கில்லை. நம் மக்கள் பல 1000,000 என இறந்தபோது இங்கே அந்த வலியை உணராதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? கடவுள் தந்த உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை என்ற அகிம்சையின் பிதா மகாத்மா காந்தியின் போதனையை நம்புகிறவள் நான். அந்த குண்டுவெடித்து இறந்து போன மற்ற 17 பேரின் குடும்பங்களுக்காக நாங்களும் பல நாட்கள் அழுதிருக்கின்றோம், வருந்திருக்கின்றோம். ஏன், இன்று வரை தொடரும் என் ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையிலும் அவர்களின் நலனுக்காக கடவுளிடம் வேண்டியபடியே இருக்கின்றேன். அவர்களின் அந்த இழப்பிற்கு என்னை எங்களை குற்றவாளியாக்கி சித்தரிக்கப்பட்ட வேதனையே இப்படி பிரார்த்தனை செய்ய வைக்கிறது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நாங்கள் பாதிக்கப்பட்டதைப் போல்தானே அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். என்னைப் போலதானே அவர்களும் சதித்திட்டம் தெரியாமல் வந்து சிக்கிக் கொண்டார்கள். என்ன ஒரு வித்தியாசம், அவர்கள் இறந்துவிட்டார்கள், நாங்கள் இருந்தும் இறந்துவிட்டவர்களாக இருக்கின்றோம், அவ்வளவுதானே. உறவுகளை பிரிந்து வாடுவதில் உள்ள வேதனையும் வலியும் எவ்வளவு கொடுமையானது என்று என்னை விட எங்களை விட அதிகமாக யாரும் உணர்ந்திருக்க முடியாது. உறவுகளின் பிரிவில் நான் தினம் தினமும் வதைப்பட்டு கொண்டிருப்பவள். பிரிவின் துயரம் எதுவரை தாங்கும் என்பதை தினமும் அனுபவித்து கொண்டிருப்பவள். நிரபராதிகளான எங்களை தொடர்ந்து 27 வருடங்கள் சிறையில் வைத்து கொண்டு வாட்டுவதன் மூலம் அந்த 17 குடும்பங்களின் காயங்களை நிச்சயமாக ஆற்றிவிட முடியாது. உண்மையில் அவர்களின் காயம் ஆற்றப்பட வேண்டும்தான். ஆனால் அரசியலுக்காக அவர்களது வழிகளை பயன்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? அவர்கள் உண்மைகளை அறிவது அவசியம்.
அதற்காக வேண்டியாவது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தபடியே இருக்கின்றோம். எஞ்சினை திருடிக்கொண்டு போனவனை விட்டுவிட்டு கரியை பொறுக்கிக் கொண்டிருப்பவனை கைது செய்த கதைதான் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது என்று பலரும் பலவிதமாக எழுதி தீர்த்து விட்டார்கள். சரி, நான் என் மகள் பட்ட பாட்டுக்கு வருகின்றேன். அவள் சொகுசாக லண்டனில் படிக்கின்றாள் என்று கட்டுகிற கதைக்கும் முன்பிருந்தே தொடங்குகின்றேன். சிலதை சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். மறந்துவிட்டு போவது மனிதாபிமானிகளை உதாசீனப்படுத்துவதாகும். என் குழந்தை இன்று உயிருடன் இருப்பதே ஒரு அதிசயம்தான். தப்பி பிழைத்திருக்கின்றாள் என்றால் அதற்கு காரணம் கடவுள் கருணைதான். அந்த கடவுள் நேரில் வராமல் சில மனிதர்களை அனுப்பியிருந்தார் என்பதே உண்மை. அந்த வகையில் சிபிஐயில் இருந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே போலீசாருமே கொடுமையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அங்கேயும் மனிதர்கள் கடவுள் உருவில் இருந்தார்கள். நான் கர்ப்பிணியாக சிபிஐ கஸ்டடியில் விலங்கிடப்பட்டு கிடந்தேன் இல்லையா? அப்போது நடந்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை. சித்திரவதைகளுக்கு இடையில் சரியான சாப்பாடு இல்லாமல் ஏங்கி கிடந்தேன். பாய்க்கு ருசியா வேண்டாம், வயிறார ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும் என்ற ஏக்கம் இருந்த காலம் அது. என் உடல் சோர்வடைந்து கொண்டே இருந்தது. அப்போது சில பெண் காவலர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவை விட்டுவிட்டு எனக்காக வேண்டி ஒரு கர்ப்பிணிக்கு பிடித்த உணவாக சமைத்து கொண்டு வருவார்கள். ஆள் இல்லாத நேரம் சுற்றுமுற்றும் பார்த்தபடி வந்து சீக்கிரம் சீக்கிரம் இதை சாப்பிடு என்று கொடுப்பார்கள். தொடக்கத்தில் நான் தயங்கினேன். அங்குதான் என் குழந்தையை கருவிலேயே அழிப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்களே. அதனால் யார் என்ன கொடுப்பார்களோ என்ற பயம் இருந்தது. அதனால் வேண்டாம் என மறுத்து கொண்டிருந்தேன். பிறகுதான் அவர்களுக்கு என் அச்சம் புரிந்தது. கோபப்படவில்லை. கண்கள் கலங்கியபடியே என் எதிரில் அமர்ந்து அவர்களும் ஒரு வாய் போட்டுக்கொண்டு எனக்கும் ஒரு வாய் என மாறி மாறி ஊட்டிவிட்டு சந்தேகம் தீர என் பசியாற்றினார்களே. அவர்களெல்லாம் எனக்கு தெய்வமாக தெரிந்தார்கள். அந்த அன்புக்கு நான் கதறி எழுது கைகூப்பி வணங்கிய நேரம் அது. அவர்களைப் போன்று சிலரின் நம்பிக்கை ஊட்டிய வார்த்தைகளும் ஆதரவும் இல்லாமல் போயிருந்தால் அந்த 60 நாள் சிபிஐ காவல் கொடுமையிலேயே வயிற்றிலிருந்த சிசுவோடு நானும் கண்மூடி போயிருப்பேன். பச்சை மண்ணாக என் குழந்தை கொட்டடியில் கடந்தபோது உடல் முழுவதும் கொசுக்கடியால் வீங்கி தடித்திருந்த சம்பவத்தை சொன்னேன் அல்லவா? அந்த நேரத்தில் கொசு வலையை வாங்கி வரச் சொன்ன கண்காணிப்பாளர் சுப்பிரமணிய ஐயரும் அதை வாங்கி வந்து கொடுத்த குயில்தாசனும் தெய்வமாக தெரிந்தார்கள். குழந்தை பிறந்த மறுநாளே மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் 3 நாள் இன்குபேட்டரில் வைத்திருந்தார்களே. அந்த குறைபாடு எதனால் வந்தது? எனக்கு செய்த சித்திரவதை என் சிசுபனையும் பாதித்து இருந்துள்ளது என்றுதானே பொருள். பிறகு ஆஸ்பத்திரியிலிருந்து 3 நாள் கழித்து கொண்டு வந்தவுடன் பால்குடியை மறந்துவிட்டாள். குழந்தை பசியும் பட்டினியுமாக இருந்தாலே எதனை ஊட்டுவது, எப்படி ஊட்டுவது என்று நான் படாத பாடுபட்டேனே. நாங்கள் இருவரும் போராடி வாங்கிய பணம் 1 வருடத்திற்கும் மேலாக பயன்பட்டது. 1992 ஜூன் மாதத்திற்கு பிறகு கையில் 1 பைசா இல்லை. கட்டிக்கொள்ள மாற்று புடவையும் இல்லை. என் கணவர் கூட கந்தலாகி போயிருந்த லுங்கியைத்தான் மறைத்து தைத்து கட்டி கொண்டிருந்தார். என்னிடமிருந்த 1 புடவையும் கிழிந்து போயிருந்தது. அம்மாவிடமிருந்த 1 புடவையை வாங்கி தற்காலிகமாக கட்டி கொண்டு என் புடவையை துவைத்து போட்டு விட்டு அது காயும் வரை காத்திருப்பேன். அப்போது என்னிடம் 3 நைட்டிகள் தான் இருந்தது. இந்த வழக்கில் அவரவர் கணவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி அளிக்க மறுத்தார்கள் என்று விஜயன் மனைவி செல்வலட்சுமியையும் ஜெயக்குமார் மனைவி சாந்தியையும் பொய் வழக்கில் சேர்த்து எங்களுடனேயே தள்ளிவிட்டிருந்தார்கள். என் நிலையை விட அவர்களின் நிலை மோசமாக இருந்ததை பார்த்து இருவரிடமும் 1 நைட்டியை கொடுத்து விட்டேன். எஞ்சியிருந்த 1 சுடிதாரும் கிழிந்து போய்விட்டிருந்தது. அப்படி ஒரு மோசமான வறுமையில் இருந்தபோதுதான் ஆயுத பூசை என்று எங்களை சேலம் சிறைச்சாலைக்கு மாற்றி அனுப்பினார்கள். அங்கு ஏற்கனவே கூட அடைக்கப்பட்டிருந்த ஆதியரையுடைய 1 பழைய சுடிதாரை வாங்கி உடுத்தி கொண்டிருந்தேன். அதை பார்த்த கணவர் இது ஏது என்று கேட்க நான் நிலைமையை எல்லாம் எடுத்துச் சொல்ல நம்பி வந்த உனக்கு கட்டிக்கொள்ள 1 சாதாரண துணியை கூட வாங்கித்தர முடியவில்லையே என்று உடைந்து போய் அழுதுவிட்டார். அது மட்டுமல்ல, குழந்தைக்கு வேண்டிய பால் பவுடர் சர்க்கரையும் கூட அப்போது சுத்தமாக இல்லை, தீர்ந்து போயிருந்தது. 1 வேளைக்கு இருந்த பால் பவுடரையே 3 வேளைக்கு பயன்படுத்தி இருந்தேன். கடவுளே, இப்படியொரு சோதனையை ஏனப்பா கொடுக்கின்றாய் என்று அவரது அறைக்குள் போய் தேம்பி தேம்பி அழுதிருக்கின்றார். அதை கவனித்த சுபாசுந்தரம் ஐயா என்ன ஏது என்று விசாரிக்க இவர் ஒன்றுமில்லையப்பா, சும்மாதான், மனசு கனத்து போயிருந்தது என்று கூறி சமாளித்திருக்கிறார். ஆனால் குழந்தைக்கு அடுத்த வேளை பால் பவுடர் கூட இல்லை என்ற செய்தி உள்ளே பரவலாக தெரிந்து போய்விட்டது. எப்படியோ அதை கேள்விப்பட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள்
அவருடைய சொந்த பணம் 500 ரூபாயை கொடுத்தனுப்பி குழந்தைக்கு வேண்டிய பால் பவுடர், சர்க்கரை உள்ளிட்ட எல்லாவற்றையும் வாங்கி வந்து கொடுத்தார். அது 2 மாதத்திற்கு தேவையானதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் 500 ரூபாய் என்பது பெரிய தொகை. அப்போது அந்த கண்காணிப்பாளர் எங்களுக்கு தெய்வமாக தெரிந்தார். சிறை கண்காணிப்பாளரை பொதுவாக சிறைவாசிகளின் தந்தை என்பார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதைப் போல் கைதிகளை மனம் திருந்தி மனிதர்களாக மாற்றி வெளியே அனுப்பி வைக்கும் பொறுப்புள்ளவர்கள். பல கண்காணிப்பாளர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை. அந்த பதவி என்பது அதிகாரத்தின் கூடாரம் என்ற அளவிலேயே இருப்பார்கள். ஆனால் ராமச்சந்திரன், பாலச்சந்திரா, சேகர், செந்தூரபாண்டி, துரைசாமி, ஜெயராஜ் உள்ளிட்ட சில கண்காணிப்பாளர்கள் தந்தைக்கும் மேலான தெய்வங்களாகவே தோன்றினார்கள். இன்னும் சில அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களின் பெயரை இப்போது சொல்ல முடியாத நிலை. பிறகு சேலத்திலிருந்து எங்களுக்காக என்றே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டோம். சிறை என்றும் கூற முடியாது, ஹிட்லரின் வதை முகாம் என்றும் கூற முடியாது. அப்படி ஒரு இரண்டும் கலந்த சிறை வளாகம் அது. பெயருக்கு கூட ஒரு செடி கொடி மரம் என்று இருக்கவில்லை. பச்சை பசேல் என்று கண்ணில் எதுவும் பட்டுவிடக்கூடாது என பாலைவனம் போன்ற ஏற்பாடு அது. சோலையாக இருந்த அந்த சிறை வளாக பகுதியை எல்லாம் பாதுகாப்பு காரணங்கள் கூறி மரம் செடி கொடிகளை எல்லாம் வேரோடு தோண்டி எடுத்துவிட்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் கம்பி வலைகளாலான தடுப்பு வேலிகள். மேலே வானம் தெரியாது, இரும்பு கேடரிலான கூரை. அனல் என்றால் அப்படி ஒரு அனல் அடிக்கும். பன் ரொட்டிகள் எல்லாம் வெதுப்பகத்தில் வேகுமே, அப்படி வெந்து கொண்டிருந்தோம். அதற்குள் தான் என் குழந்தையை வைத்து கொண்டிருந்தோம். அந்த அனலில் குழந்தையின் தோல் எல்லாம் உரிந்து போகும். காற்று வசதி கூட இல்லாமல் எல்லா வழிகளையும் அடைத்து விட்டிருந்தார்கள். வரலாற்றில் படித்த அந்தமான் கைதிகளின் சிறை கொடுமைகளை விட எங்களின் சிறப்பு சிறை மோசமானதாக இருந்தது. என் குழந்தையோடு விஜயன், செல்வலட்சுமியின் குழந்தையும் ஜெயக்குமார், சாந்தியின் குழந்தையும் இருந்தது. பாவம், அந்த குழந்தைகளும் செத்து பிழைத்தார்கள். படைத்ததாக சொல்லும் கடவுளும் கூட அந்த சிறை கொட்டிக்குள் இருந்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பான், அல்லது கொஞ்ச காலத்திற்குள்ளாகவே மனநோயாளியாக மாறி போயிருப்பான். அப்படி ஒரு மோசமான நிலையில் மாற்றி அமைத்திருந்தார்கள். அதி வெட்கை இரவில் அந்த கம்பிகள் கேடார்கள் எல்லாம் பகலில் உறிஞ்சி உள்வாங்கி வெப்பத்தினை எல்லாம் இரவில் வெளியிடும். அதனால் வேர்வையினால் படுக்கை சொத சொத என்றாகிவிடும். தாகம் தாங்காது நீர் குடிக்க குடிக்க வேர்வை அருவியாக ஓடும். பாவம், குழந்தைகள் எப்படி தூங்குவார்கள்? குழந்தையை துணி மாற்றி மாற்றி படுக்க வைத்து ஓலை விசிறியால் நான் தூங்காது விசிறி கொண்டிருப்பேன். இப்படித்தான் எனது பல இரவுகள் போயின. ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வலட்சுமியாலும் சாந்தியாலும் குழந்தையை அங்கே வைத்திருக்க முடியவில்லை. குழந்தைகள் வெந்தே செத்துப்போய்விடும் என்று பயந்து வெளியே இருந்த உறவினர்களிடம் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் என் குழந்தைக்கு அந்த வழியும் இல்லை. என் குடும்பமே சிறைக்குள் இருந்தபோது யாரிடம் கொடுக்க முடியும்? இருந்த உறவினர்களும் பயத்தில் விலகிப்போயிருந்தார்கள். வேறு வழியின்றி என்னோடு சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தையும் கருகி கொண்டிருந்தது கருவாடாக. இங்கே ஒரு விஷயத்தை கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். ரமேஷ் என்ற சிபிஐ இன்ஸ்பெக்டருக்கு என் கணவரை மிகவும் பிடிக்கும். அவர் என்னை சகோதரியைப் போல்தான் நடத்துவார். அதிக இறை நம்பிக்கை உள்ளவர். குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்யப் போகிறோமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாமா? என்னிடம் கொடுத்துவிடு, நான் வளர்த்து கொள்கிறேன், நான் படிக்க வைத்து ஆளாக்குகிறேன் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். என் கணவரிடமும் போய், முருகா, குழந்தை பிறந்ததும் கொடுத்து விடுங்க, தயங்காதீங்க, நான் நல்லபடியாக வளர்க்கிறேன், தங்கச்சிக்கிட்டையும் சொல்லுங்க என கேட்டபடியே இருந்தார். அதன் பிறகு செங்கல்பட்டு சிறையில் குழந்தை பிறந்தது. அதை கேள்விப்பட்டு உடனே ஆளை அனுப்பிய அந்த அதிகாரி, குழந்தையை கொடுத்துவிடச் சொல், படிக்க வைத்து ஆளாக்குகிறேன் என்று கேட்டிருந்தார். எனக்கு சங்கடமாய் போய்விட்டது. தொடர்ந்து கேட்டபடியே இருக்கிறார். மறுக்கவும் முடியவில்லை, கொடுக்கவும் முடியவில்லை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி மழுப்பினேன். பிறகு எப்போதாவது நலன் கேட்டு விசாரித்து யாரையாவது அனுப்பி வைப்பார். அப்படியே 6 ஆண்டுகள் ஓடிவிட்டது. நாளடைவில் அந்த விஷயமும் மறந்து போய்விட்டது. அவரும் விசாரித்து அனுப்புவதை நிறுத்திவிட்டிருந்தார். அப்போதுதான் எங்கள் வழக்கின் விசாரணை தொடங்கியிருந்தது. அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக ஒருமுறை தடா நீதிமன்றம் வந்திருந்தார். அப்போது துணை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றிருந்தார். குற்றவாளி கூண்டில் ஏறி சாட்சியம் அளித்து முடித்தவுடன் இறங்கி அப்படியே என் கணவரிடம் வந்தார். என்னப்பா முருகா, எப்படி இருக்கின்றாய் என்று விசாரித்த கையோடு, குழந்தை எங்கே இருக்கின்றாள்? இப்போதாவது கேட்கிறேன், அந்த குழந்தையை என்னிடம் கொடுப்பா,
நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன் என்று கண்கலங்கியபடியே கேட்டார். அருகிலிருந்த நான் அப்படியே உடைந்து அழுதுவிட்டேன். அந்த அதிகாரிக்கு பெண் குழந்தைகள் என்றால் கொள்ளை ஆசை என்று அறிந்திருக்கின்றேன். ஆனால் இந்த அளவிற்கு எங்கள் மீது, என் குழந்தையின் மீதும் ஆசை வைத்திருப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த 6 ஆண்டு காலத்தில் அவரும் துணை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றுவிட்டார். ஆனாலும் மாறவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானவரின் மனம் வருத்தப்படக்கூடாதே, என்ன பதிலை கூறலாம் என்று யோசித்து, ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா, உறவினர் வீட்டில்தான் குழந்தையை விட்டிருக்கின்றோம், நல்லபடியாக இருக்கின்றால் நல்லபடியாகத்தான் போகிறது என்று ஒரு பதிலை கூறி சமாளித்தபடியே அவர் முகத்தை பார்க்கின்றேன். அவ்வளவு திருப்தி. பிள்ளை நன்றாக இருந்தால் சந்தோஷம்தான்மா. எங்கிருந்தாலும் நல்லபடியாக இருக்கட்டும். வயிற்றில் இருக்கும்போதே அது ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. பிறந்த பிறகாவது நல்லா இருக்கட்டும். ஆனால் கஷ்டமென்று எப்போது தோன்றுகிறதோ அப்போது மறக்காமல் என்னை கூப்பிடுங்க, தகவல் அனுப்புங்க, வந்து குழந்தையை அழைச்சிட்டு போகிறேன். சரிதானே என்றவர், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று வாழ்த்திவிட்டு போனார். அது மட்டுமல்ல, அந்த ரமேஷ் என்ற அதிகாரிக்கு என் கணவரை மிகவும் பிடிக்கும். அடே, உனக்கு என்னென்னவோ சித்திரவதை, என்னென்னமோ நடந்தது, படாத பாடுபட்ட, விதவிதமாக அனுபவிச்சிட்ட, ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றுட்டியடா. எங்கள் ஊர் பொண்ணை நீ கைவிடவே இல்லையடா. நடந்த சித்திரவதைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலடா. விட்டுட்டு ஓடி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அப்பவும் அந்த மாதிரி செய்யலடா. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு தானு நின்று காட்டிட்டடா. லவ் இஸ் கிரேட்டுங்கிறத நிரூபிச்சிருக்கடா. அதான் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா என்று கூறுவார். இப்படியும் சில அதிகாரிகள் மனிதர் வடிவில் வந்திருந்து கடவுளாய் தெரிந்தார்கள். மேலும் சில அதிகாரிகள் எங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை சகிக்க முடியாமல் புலம்புவார்கள். ஒரு சிலர், நீங்கள் நிரபராதிகள் என்பது தெரியும், ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வருந்தியிருக்கிறார்கள். மோகன்ராஜ் ஜெபமணி போன்ற சில அதிகாரிகள் வேறு வேறு முறைகேடுகளை பார்த்து எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு வெளியேறியிருக்கிறார்கள். சில உயரதிகாரிகளும் குற்றவாளிகளை முடிவு செய்துவிட்டு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு அந்த குழுவிலிருந்தே வெளியேறிவிட்டிருந்தார்கள். அரசு அதிகாரிகளின் கடமை என்பதை காட்டிலும் நாட்டின் மிக முக்கிய தலைவரின் மரணம் என்றதால் அவர்களின் கைகள் கட்டப்பட்டிருந்தன என்பதே உண்மை. எப்படி இருப்பினும் மனசாட்சி என்பது உறங்காது. செய்த தவறுகளுக்கு அது உறுத்தியபடியே இருக்கும். மரணிக்கும் வரையிலும் கூட அது விழுத்தபடியே இருக்கும். என்றேனும் ஒரு நாள் அவர்கள் கத்தி கதறி சொல்லாவிட்டாலும் அவர்கள் நிரபராதிகள்தான் என்று முணுமுணுத்து விட்டாவது கண் மூடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியான பலரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றே நான் என் எளிய பிரார்த்தனையில் வேண்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 21. மனிதன் தெய்வமாகலாம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். அந்த தெய்வமும் எங்களுக்காக வேண்டி சிறையில் பறந்து சிறைப்பட்டு கிடந்தது. அதன் எதிர்காலம் என்னாகுமோ என்ற கேள்வி எங்கள் உறக்கத்தை பல நாள் கெடுத்திருக்கிறது. மகளை விபச்சாரி ஆக்கி காட்ட வேண்டி என்று ஒரு அதிகாரி அந்த குழந்தை கருவில் இருந்தபோதே சவால் விட்டிருந்ததும் மிரட்சிக்கு ஒரு காரணமாய் போனது. நான் தவறு செய்திருக்கலாம், பிறக்கப் போகும் குழந்தை என்ன தவறு செய்திருக்கும், அதை ஏன் விபச்சாரியாக்கி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். என் பல நாள் கண்ணீரிலும் அந்த நினைப்பு கரைந்து போகாமல் இருக்கின்றது. பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த வலியின் வேதனை. அப்போதுதான் அந்த திருப்புமுனை நடந்தது. செங்கல்பட்டு சிறையிலிருந்த எங்களை திடீரென்று சேலம் சிறைச்சாலைக்கு மாற்றினார்கள் என்று கூறியிருந்தோமே. அன்று அப்படி கிளம்பும்போது குழந்தை தூக்கத்தில் இருந்தாள். எங்களைப் போலவே விடிந்தும் விடியாத பொழுதில் சேலம் சிறைவாசல் போய் இறங்கினோம். குழந்தை விழித்து கொண்டாள். நிறைய வாகனங்கள், அடுத்தடுத்து மனிதர்களின் நடமாட்டம் என ஏதோ புதியதாக இருக்கிறதே என்று அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். அலுவலகங்களை கடந்து பெண்கள் தொகுதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். வலதுபுறத்தில் பல மாடுகளை கட்டி வைத்திருந்தார்கள். அருகில் கன்றுகள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. அப்போதுதான் பால் கறந்துவிட்டு கன்றுகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அதை பார்த்த என் குழந்தைக்கு ஆச்சரியம். ஒருவித அதிசய பார்வையோடு என் தோளை தட்டி மழலை மொழியில் அது என்னவென்று கேட்டாள். நான் அப்படியே நொறுங்கி போய் அழுதுவிட்டேன். சுற்றிலும் 4 சுவர்கள், கம்பி வலைகள், ஒரே ஒரு தண்ணீர் குழாய், என்னிடமிருந்த சில பொருட்கள், ஒரு சில மனித முகங்களை தவிர்த்து வேறு எதையுமே பார்த்தறியாமல் வளர்ந்தவளிடம் என்ன விளக்கத்தை கூற முடியும்? ஏதேதோ சொல்லி சமாளித்தேன். அப்போதுதான் முடிவெடுத்தேன், குழந்தையை இனி கிணற்று தவளையாக வளர்க்கக்கூடாது, நம்முடனேயே இருக்க வேண்டும் என்பதை விட பிள்ளையின் எதிர்காலம்தான் மிகவும் முக்கியம் என்று நினைத்தேன். நானும் கணவரும் சேர்ந்து யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று யோசித்து சோர்ந்து போனோம்.
இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அம்மாவை வரவழைத்து பிள்ளையை ஒப்படைக்கலாமா என்ற தீவிர முயற்சியை எடுத்தார் கணவர். அதிலும் பெரிய சிக்கல். அப்போது அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வறுமையில் இருந்தார்கள். தவிர இந்தியாவிற்கு வந்தால் சிபிஐ கைது செய்து சிறையில் வைத்துவிடும் என்ற வதந்தியும் அச்சமும் இலங்கை முழுவதுமே பரவியிருந்தது. வேறு என்ன செய்வது என தடுமாறிக்கொண்டிருந்தார். அப்போது தகவலை அறிந்து தங்கை கல்யாணியும் அவர் கணவரும் வந்து குழந்தையை தங்களிடம் கொடுக்கும்படி கேட்டார்கள். அவளோ அப்போது ஒரு சிறிய வாடகை வீட்டில் மூன்று குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் பட்ட அடியிலிருந்து மீண்டு வருவதே பெரும்பாடாகியிருந்தது. அப்படி ஒரு வறுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது அதில் நாம் வேறு குழந்தையை கொடுத்து கஷ்டப்படுத்த வேண்டுமா என்ற யோசனையில் அதையும் தவிர்த்தோம். வெளியிலெங்காவது கிறிஸ்தவ இல்லங்கள், ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லம் என்று ஏதாகிலும் ஒன்றில் ஒப்படைத்து வளர்க்கச் சொல்ல முடியுமா என்று நண்பர்கள் மூலம் முயற்சி எடுத்தோம். சிறை கண்காணிப்பாளர் ராஜ்குமாரும் பல இடங்களில் விசாரித்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில்தான் என் கணவரின் கடைசி தம்பி ஐங்கரன் சுவிட்சர்லாந்திற்கு அகதியாக சென்றிருந்தார். அப்போது சரியான வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அகதிகளுக்கான உதவி பணம் கிடைத்தது. ஒருவேளைக்கான உணவை சாப்பிடாமல் சிக்கனம் பிடித்து அந்த பணத்தை சேர்த்து வைத்து மாதம் 250 ரூபாய் எங்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் ஓட்டலில் கிளீன் செய்யும் வேலை அவருக்கு கிடைத்தது. அந்த வருமானத்தில் கடனை அடைக்கவே சிரமப்பட்டு கொண்டிருந்தார். சுவிட்சர்லாந்தில் இருந்த அவரது சித்தப்பா அருள்நாயகம், சித்தி வசந்தியும் தான் பலரிடம் போய் அலைந்து திரிந்து கடன் கேட்டு படாத பாடுபட்டு வெளிநாட்டிற்கு அழைத்து கொண்டார்கள். எனவே அந்த கடனை முடித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் அவர்கள் மூலமான முயற்சியும் கைவிடப்பட்டது. கடைசியாக சிறையில் என் கணவரின் சக சிறைவாசியாக இருந்த கோவை சுசீந்திரன் முன்வந்து குழந்தையை தான் வளர்ப்பதாக கேட்டார். எனவே அவரது அம்மாவை வரவழைத்து குழந்தையை கொடுத்தனுப்பும் ஏற்பாட்டில் இறங்கினோம். எனக்கு ஒரு வாரமாகவே உறக்கம் வரவில்லை. என் பிள்ளை முதல் முதலாக வெளி உலகத்தை பார்க்கப் போகிறாளே என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம், ஐயோ எங்களை விட்டு பிரிந்திருக்கப் போகிறாளே என்ற வருத்தம் மறுபக்கம் என்று தீயாய் வாட்டி கொண்டிருந்தது. அன்று நாங்கள் விட்ட கண்ணீர் கடல் நீரும் கரித்து போயிருக்கும். அதற்கு முன்னதாக சிறை கண்காணிப்பாளரிடம் முறைப்படி கேட்டு அனுமதி வாங்கி ஒரு புகைப்படக்காரரை வரவழைத்து எங்கள் குழந்தையோடு நாங்கள் விதவிதமாய் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். அந்த நாளை இப்போதும் மறக்க முடியாது. அழுது தீர்த்த கண்ணீர் முகத்தோடு தான் அந்த புகைப்படம் இருக்கும். பிள்ளை நம்மை விட்டு பிரிந்திருக்கப் போகிறாளே என்று அப்படி ஒரு தாங்க முடியாத சோகம் என்று. காலங்கள் உருண்டோடிவிட்டது. இன்றும் அந்த படத்தை தான் என் கைகளில் குழந்தையைப் போல் ஏந்தி கொண்டு திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையின் கன்னத்தை புகைப்படத்தில் தொட்டு தடவி பார்த்து கொள்கின்றேன். அவள் அணிந்திருந்த சில துணிகளை இப்போதும் அருகில் வைத்து கொண்டு படுத்திருப்பேன். அந்த வாசம் பிள்ளையை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருப்பதாய் ஒரு திருப்தியை தரும். அந்த துணியோடு பேசி கொண்டிருப்பது என் மகளோடு பேசி கொண்டிருப்பதாய் உணர்வேன். இந்த தகவலை அறிந்த தங்கை கல்யாணி கோபமாக பூந்தமல்லி சிறைச்சாலைக்கு வந்தாள். எங்களிடம் ஏன் குழந்தையை கொடுக்கவில்லை என சண்டை போட்டுவிட்டு சென்றாள். அதுவே எங்களுக்குள் மனஸ்தாபமானது. அவளுக்கு மேலும் மேலும் சிரமத்தை கொடுக்கக்கூடாதே என்று நான் நினைக்க கல்யாணியோ வேறு விதமாக நினைத்து விட்டாள். என் சமாதான பேச்சு எதுவும் அவளிடம் எடுபடவில்லை. பிறகு சேலம் சிறையிலிருந்து பூந்தமல்லி சிறைக்கு மாற்றப்பட்ட பிறகு திட்டமிட்டபடி என் குழந்தையை சுசீந்திரன் அம்மாவை வரவழைத்து ஒப்படைக்கும் நாள் வந்தது. 24/1/1994 எங்களுக்காகவே மிக மோசமாக தயார் செய்திருந்த பூந்தமல்லி சிறையில் சரியாக ஒரு வருடம், 17/1/1993 24/1/1994 வரைதான் குழந்தை உள்ளே இருந்தாள். பிறகு சிறகை விரித்து பறந்து போய்விட்டாள். இந்த கொடுமை கூடாது என்று குழந்தையின் பிரிவுக்கு பிறகு அந்த பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலையே வெறிச்சோடி போய்விட்டது. எதை பார்த்தாலும் வெறுமை தெரிந்தது. அந்த சிறைக்குள் குழந்தை எங்கு வேண்டுமானாலும் ஓடி ஆடலாம் என்ற அனுமதி இருந்தது. அப்படித்தான் அவள் ஓடி ஆடியபடியே இருந்தாள். அந்த இடத்தையெல்லாம் நின்று பார்த்து ஏங்கி தவிப்பேன். அவளின் கூச்சல், சத்தம், மழலை மொழியெல்லாம் அந்த இடத்தை நிரப்பியிருந்ததாய் உணர்ந்தேன். நினைவுகள் ஒவ்வொன்றும் என்னை புரட்டி போட்டு கொண்டிருந்தது. என் அறையில் உள்ள குழாயில் தண்ணீர் வரும்போதெல்லாம் அதை திறந்துவிட்டு குளித்து நனைந்து ஒரே கூச்சலும் குமாலமுமாய் சேட்டை செய்வாள். இரவு பகல் பாராமல் நான் வழக்கு விஷயமாக சட்ட புத்தகங்களை, தீர்ப்புகளை படித்து குறிப்பெடுத்து கொண்டிருக்கும் போதெல்லாம் பென்சிலை எடுத்து அதில் கிறுக்கி கொண்டு கட்டுப்படுத்தவே முடியாது. வழக்கு விசாரணை நாட்களில் தினமும் 3-4 மணி நேரம் நான் குறிப்பெடுக்க வேண்டும். ஆனால் குழந்தை அதற்கு அனுமதியால். அவளுக்கு நான் எப்போதும் அவளுடன் இருக்கணும், விளையாடணும், கொஞ்சணும். அவள் மீது கவனமில்லாது வேறு ஏதாவது வேலை செய்தால் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்துவிடும். அதனால் நான் ஆரம்பத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளை குறிப்பெடுக்க பல பேனாக்கள் எடுத்துச் செல்வேன். ஏனென்றால் அப்படி குறிப்பெடுத்து கொண்டிருக்கும் போது ஓடி வந்து பேனாவை பிடுங்கி விடுவாள். 10 பேனா என்றாலும் 10 பிடுங்கி வைத்துக் கொள்வாள். எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவு குறும்பு சேட்டை.
நாம் குறிப்பெடுப்பது மிக முக்கியம். அதனால் பிள்ளையை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகாது தவிர்க்க முனைந்தோம். அம்மா நீதிமன்றத்தில் அட்டண்டன்ஸ் கொடுத்துவிட்டு 15-20 நிமிடத்தில் திரும்பி சிறைக்கு வந்து விடுவார். அதுவரை குழந்தை அப்படியே இருப்பாள். சிறை பெண் காவலர்கள் பார்த்து கொண்டாலும் நான் நீதிமன்றம் போகும்போது ஒளிந்துதான் போக வேண்டும். நான் போவதை பார்த்தால் பின்னாடியே ஓடி வந்து கத்தி ஊரையே கூட்டி விடுவாள். நான் திரும்ப வரும் வரை குழந்தை அழுது சோர்ந்து தூங்கிவிடுவாள். இப்படித்தான் பூந்தமல்லியில் ஒரு வருடம் போனது. இடையில் கொஞ்ச நாள் கணவர் நீதிமன்றத்திற்கு வராது, புறக்கணிப்பில் இருந்தார். அந்த நாட்களில் கணவர் கூட இருந்தால் அந்த நாட்களில் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருந்தது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே எதையும் பற்றி கவலைப்படாமல் துரு துருவென சுற்றி திரிந்து விளையாடி கொண்டிருப்பாள். அங்கு வரும் பெண் காவலர்களிடம் போய் விளையாடுவாள். அவர்கள் அணிந்திருக்கும் நகையை அடம் பிடித்து கேட்டு கலற்றி கொண்டு வந்து எனக்கு மாட்டிவிட்டு அழகு பார்ப்பாள். பிறகு கொண்டு போய் கொடுத்து விடுவாள். இப்படியான அந்த நாள் நினைவுகளோடுதான் இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது வேறு விடயம். இந்த வழக்கில் எங்களுக்கு எதிராக சிபிஐயினர் செய்திருந்த பொய்ப்பிரச்சாரம் பல வகையில் எங்களை பாதித்து நிலைக்குலைய வைத்திருந்தது. வெளியே மட்டுமல்ல, சிறைக்குள் இருந்த சக கைதிகளே எங்களை தீண்ட தகாதவர்களாகத்தான் நடத்தினார்கள். பார்க்கும் போதெல்லாம் முகம் சுழித்தார்கள். காட்டு மிருகம் ஒன்று உடலை கிழித்தெறிந்தால் எப்படி இருக்கும் காயம்? அப்படியாக கிழிப்பட்டு கிடந்தது மனம். பல அவமானங்களை தாங்கிக் கொண்டு நிற்கின்றோம் தவித்தபடி. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை மட்டும் சொன்னால் போதும். குழந்தை எங்களை விட்டு வெளியே பிரிந்து செல்வதற்கு 3 நாட்கள் முன்னால் 21/1/94 அன்று அவளுக்கு பிறந்த நாள் வந்தது. எப்படியோ பாடுபட்டு ஒரு பேக்கெட் சாக்லேட் வாங்கி அனைவருக்கும் கொடுக்க ஏற்பாடு செய்தோம். பூந்தமல்லி சிறையில் இருந்த காவலர்கள் உட்பட ஒவ்வொருவரிடமும் குழந்தை போய் சாக்லேட் கொடுத்து கொண்டிருந்தாள். பலரும் சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு பிள்ளையை வாழ்த்தினார்கள். ஆனால் ஒரு அறையின் முன்பாக நின்று கொண்டிருந்த குழந்தை கையில் சாக்லேட் பேக்கெட்டை பிடித்தபடியே ரொம்ப நேரமாக, "மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க, மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க" என்று கெஞ்சியபடியே இருந்தாள். அந்த நபரோ திரும்பி கூட பார்க்காமல் முகத்தை சுவரின் பக்கமே திருப்பி வைத்து கொண்டு காது கேட்காதவர் போல நடித்து கொண்டிருந்தார். பிள்ளை இன்னும் சில அடிகள் முன்னே போய் நின்று கொண்டு, "மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க" என்றபோது அவருக்கு காது கேட்காமலேயே போய்விட்டது. அவர்களின் அறிவை என்னவென்று சொல்வது? இதையெல்லாம் சற்று தூரத்தில் நின்று கவனித்து கொண்டிருந்த என் கணவர் ஓட்டமும் நடையுமாக குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார். அவர் கண்கள் கலங்கியிருந்தது. பச்சை பிள்ளையிடம் என்ன மாதிரி வெறுப்பை காட்டுகிறார்கள் பார்ப்பா என்று உடைந்து போனார். போயும் போயும் அவர்களின் அரசியலை பச்சை பிள்ளையிடமா காட்ட வேண்டும் என்று நானும் அழுதுவிட்டேன். சிறைக்குள் நாங்கள் எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் என் குழந்தைப்பட்ட அந்த அவமானம் மட்டும் இன்றளவும் என்னால் மறக்க முடியவில்லை. அந்த பலி மனதை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. காலங்களை கடந்தும் குழந்தையின் முன் அழக்கூடாது, மனசு பாதிக்கும் என்று கணவர் சொல்லி வைத்திருந்ததால் மனதை திடப்படுத்தி கொண்டிருந்த நான் பிள்ளையின் தலைமறைந்ததும், "ஐயோ, என் பிள்ளை அம்மாவை திரும்பி கூட பார்க்காமல் போகிறதே" என ஓவென்று கதறி அழுதேன். கணவரும் அழுதுவிட்டார். அங்கிருந்த சிறை ஊழியர்கள் எதுவும் சொல்ல முடியாமல் கண்கலங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. அந்த சின்ன குழந்தை எங்கள் முன்பாக அழாமல் பூந்தமல்லி பஸ் நிறுத்தம் போனவுடன் அம்மா அம்மாவென்று கத்தி கதறி அழுதிருக்கிறாள். அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. பேருந்து ஏறிய பிறகும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அழுது அடம் பிடித்து சோர்ந்து போய் தூங்கிவிட்டிருந்தாள். சேலம் போய் சேரும் வரையில் எழவே இல்லை. போன பிறகும் முகம் வாட்டமாகவே இருந்திருக்கிறாள். தொடர்ந்து 2 வாரத்திற்கு மேலாக நல்ல காய்ச்சல் கண்டிருக்கிறது. பிள்ளையின் மனசு ரொம்பவே பாதித்து விட்டிருக்கிறது. இதையெல்லாம் அப்போது எங்களிடம் சொல்லவில்லை. நாங்கள் வருத்தப்படுவோம் என்பதால் சில மாதங்கள் கழித்து தான் சொன்னார்கள். கோயம்புத்தூரில் குழந்தை 3 வருடங்கள் வளர்ந்தாள். அதற்கிடையே இலங்கையில் இருந்த மாமியாரை வரச்சொல்லி என் கணவர் விடாமல் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஆணையரபு போர் உச்சத்தில் நடந்து கொண்டிருந்தது. இங்கு வந்து போகும் அளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லை. எப்படியோ கோயம்புத்தூர் கொண்டு போகப்பட்ட குழந்தையை அங்கே இன்னாரின் பிள்ளைதான் என்று வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ளாமல் ஒரு பள்ளியில் சேர்த்தார்கள். எந்தவித குறையும் வைக்காமல் நன்றாகவே கவனித்து கொண்டார்கள். ஆனாலும் தாய் தகப்பனின் பிரிவு குழந்தையின் முகத்தை சோகமாகவே மாற்றிவிட்டிருந்தது. எங்களுக்கும் இங்கே நிலை கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் பிள்ளையை நினைத்து துடித்தபடியே இருந்தோம். இதோ அதோ என்று 6 மாதங்கள் ஓடிவிட்டது. ஒரு விடுமுறை நாளில் பிள்ளையை சிறைக்கு அழைத்து வந்தார்கள். அதற்கு முதல் நாள் எனக்கு உறக்கமே வரவில்லை. பொழுதே சீக்கிரம் விடியக்கூடாதா என்று புலம்பிக் கொண்டிருந்தேன். பிள்ளை வந்தால் என்ன பேசலாம், எதை கொடுக்கலாம் என்ற நினைப்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உறக்கம் வந்த பாடில்லை. விடிந்த பிறகு காலை 10 மணி வாக்கில் மகளை அழைத்து வந்தார்கள். தனி அறையில் காவலர்கள் கூடியிருக்க நானும் கணவரும் காத்து கொண்டிருந்தோம். குழந்தையின் முகம் மிகவும் மாறியிருந்தது. சோகமும் வாட்டமும் நிறையவே தெரிந்தது. 2.5 வயதில் பெற்றோரை பிரிந்து 6 மாதங்கள் கழித்து பார்க்கும் குழந்தை மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பிஞ்சுப்பட்ட வேதனைகளை எழுத்தில் யாராலும் வடிக்க முடியாது. தெரியாத ஊர்,
தெரிந்தவர் ஒருவர் கூட இல்லை. எல்லாம் புதுமுகம், புது உலகம். சுசீந்திரன் வீட்டார், குறிப்பாக அவரது தாயார் குழந்தையை மிக மிக பாசமாக பார்த்தார்கள். குழந்தை அவரை அவ்வா என்றுதான் அழைப்பாள். இருவரும் அவ்வளவு ஒட்டுதலாக இருந்தார்கள். மற்றவர்களிடமெல்லாம் கொஞ்சம் அதிகாரம் காட்டுவாள். அவ்வளவு செல்லம் தந்து வளர்த்தார்கள். குறிப்பாக சுசீந்திரனின் அண்ணன் கோபால் அவர்கள் அதிக செல்லம் தருவார்களாம். அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் புகார் பட்டியல் வாசிப்பாளாம். 3-4 வருடத்திற்கு முன்பு சுசீந்திரனின் தாயார், எம் குழந்தையின் வளர்ப்பு தாய் அவ்வா இறந்து போனார். அந்த தகவலை பிள்ளைக்கு சொல்லி கவலைப்படுத்த வேண்டாம். இங்கு வரவேண்டும் என்று அடம் பிடித்தால் படிப்பு கெட்டுவிடும் என்பதால் சொல்லாது தவிர்த்து விட்டோம். அதனை பின்பு அறிந்து கொண்டு குழந்தை மிகவும் மனமுடைந்து போனார். அனைவர் மீதும் மிகுந்த கோபம். இன்று வரை தனது அவ்வா இறந்தது பற்றி தனக்கு சொல்லாது மறைத்ததனை அவளால் சீரணித்து கொள்ள இயலவில்லை. குழந்தை சிறைக்குள் வந்தாள். என்னை கண்டுகொள்ளவே இல்லை. நேராக அப்பாவிடம் போய் ஒட்டி கொண்டாள். முகத்தை தோல் மீது புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறாள். மறந்து கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நான் கைகளை நீட்டினால் என் கைகளை அடிக்க ஆரம்பித்தாள். அம்மாவை பாருமா, அம்மா கிட்ட வாயம்மா என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்க்கிறேன். அவள் மசியவே இல்லை. பிள்ளை என்னை மறந்து போய்விட்டாள். என்னை யாரென்றே தெரியவில்லை என்று ஓவென்று கதறினேன். வார்டன்களும் காவலர்களும் கண்கலங்கியபடியே சமாதானம் சொல்கிறார்கள். ஆனாலும் அவள் என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. தந்தை கழுத்தை இறுக கட்டி கொண்டு வீர் வீரென விடாமல் கத்தி அழுதபடியே இருந்தாள். என்னால் நிலையாக இருக்க முடியவில்லை. தவிப்பில் உடைந்து அழுகிறேன். சிறகில் அடிப்பட்ட பறவை இங்கும் அங்குமாக அலைமோதுமே, அப்படி அழுது புலம்பி பார்க்கிறேன். நான் அழுவதை பார்த்து என் கணவரும் அழுதுவிட்டார். திடீரென கணவரோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கொஞ்சம் இருப்பா என்று சமாதானம் சொன்னதோடு பட்டென்று பொறித்தட்டியது அவருக்கு. உடனே நீ போய் குழந்தைக்காக வாங்கி வைத்திருக்கிற விளையாட்டு சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா. அதை பார்த்த பிறகு பிள்ளை மனமாறும் என்று கூற நானும் மறுபேச்சின்றி என் அறைக்கு ஓடினேன். என் குழந்தையிடம், செல்லம், அம்மா மேலே கோபமாடா, உன்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கோபமாடா என்று கெஞ்சியபடியே கேட்கிறேன். பட்டென்று யோசிக்காமல், ஆமாம், கோபம்தான் என்று கூறி மேலும் தேம்பி அழுகின்றாள் குழந்தை. அதற்குள் நான் பொருட்களை வாரி சுருட்டி மடியில் வைத்து கொண்டு ஓடிப்போய் நிற்கின்றேன். என்னை வைத்து கொண்டு திரும்பவும், ஏண்டா செல்லம், அம்மா கிட்ட போமாட்டியா, உன்னை தனியாக அனுப்பி வச்சிட்டாங்கன்னு கோபமா என்று கேட்க, ஆமாம், அம்மாவுக்குத்தான் பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அழுது கொண்டே சிரிக்கின்றாள். அந்த பச்சில மனதிற்குள் எவ்வளவு துயரம், காயம். எங்களின் பிரிவு 6 மாதத்திற்குள்ளாகவே குழந்தையின் மனதை பெரிதும் பாதித்து விட்டது. பிறகு என் கணவர் ஏதேதோ சொல்லி சமாதானம் செய்ய என் மீது தாவிக்கொண்டு வந்து தோல் மீது முகத்தை புதைத்து கொண்டாள். உடல் குலுங்கி நடுங்குகிறது. தலையை தூக்கி பார்க்கிறேன். தேம்பி தேம்பி அழுதபடியே இருக்கின்றாள். அவளுக்கு என்ன சமாதானத்தை சொல்ல முடியும்? சமயங்களில் எவ்வித பதிலையும் சொல்லாமல் காலம் கடந்து போய்விடுகிறது. எங்களின் சந்திப்புக்கான நேரம் முடியப் போகிறது என அதிகாரிகள் நினைவூட்டினார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் சார் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை குழந்தை கவனித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒன்றும் சொல்லாமல் சுசீந்திரன் அம்மாவிடம் போய் ஒட்டி கொண்டாள். அவரின் இடுப்பில் உட்கார்ந்தபடியே எங்களுக்கு கை காட்டினாள். பிறகு தலை மறையும் வரை எங்களை திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டாள். எப்படியோ பணத்தை சிறுக சிறுக சேர்த்து போதாக்குறைக்கு தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி கொண்டு 1997 கடைசியில் தமிழகம் வந்து சேர்ந்தார் மாமியார் சோமானி. அப்போதெல்லாம் இலங்கை முழுவதும் ஒரு செய்தி பரவியிருந்தது. இந்தியாவின் சிபிஐ போலீஸ் இப்படியானவர்களை விடாது, விசாரணை என்ற பெயரில் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். இதில் பிடிப்பட்ட பலரும் கொலை தற்கொலை என்று இறந்து போயிருக்கிறார்கள். சோமானி அம்மாவும் அப்படித்தான் மாட்டிக்கொள்ளப் போகிறார் என்ற பேச்சு பரவலாக இருந்தது. என் கணவரின் சகோதரர்கள் கூட அப்படி நினைத்துத்தான் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு வழியாக 1997 கடைசியில் தமிழகம் வந்து சேர்ந்த என் மாமியார் ஓரிரு தினங்களில் கோயம்புத்தூர் போய் குழந்தையை வாங்கி கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டார். இந்த முறை எங்களோடுதான் இருக்க வேண்டும் என்று தங்கை கல்யாணி அடம் பிடித்து சொன்னதால் மாமியார் என் குழந்தையோடு தங்கையின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டார். சித்தி சித்தப்பா அவர்களின் பிள்ளைகள் பாட்டி என்று புதிய சூழ்நிலை மாறியிருந்தது. குழந்தையும் நன்றாக விளையாடியபடியே இருந்தால் முகம் மகிழ்ச்சியில் மாறியிருந்தது. அதன் பிறகுதான் எங்களுக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. 28/1/1998 அன்று எங்கள் 26 பேரையும் மரண தண்டனை குற்றவாளிகள் என அறிவித்து விட்டார்கள். அதனையடுத்து என்னையும் என் கணவர் உட்பட சிலரையும் வேலூர் சிறைக்கு மாற்றிவிட்டார்கள். அடுத்த சில நாட்களில் வேலூர் சிறையில் நடந்த எங்களுக்கும் குழந்தைக்குமான அந்த முதல் சந்திப்பை வாழ்க்கையின் இறுதி வரை மறக்க முடியாது. 4 இடைவேளையில் 4 உயரத்தில் 2 தடுப்புச் சுவர்கள் இடுப்பளவு உயரத்தில் எழுப்பப்பட்டிருக்கும். அதற்கு மேலே இரும்பு கம்பி வலைகளால் இரு பக்கமும் தடுக்கப்பட்டிருந்தது. முதலில் மாமியாரும் குழந்தையும் உள்ளே சென்றார்கள்.
அந்த பக்கம் இரு கம்பி வலைகளுக்கு அப்பால் மகனை கண்ட மாத்திரத்தில் என் மாமியார் பாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி அழத் தொடங்கிவிட்டார். அதிகாரிகளை பார்த்து, எப்படியாவது என் பிள்ளையை விட்டுவிடுங்க ஐயா, அவனுக்கு இந்த கொலையில் ஒன்றும் தெரியாது ஐயா, ஊர்க்காரங்கிறதுனால சிவராசன் கூட பழகினான் ஐயா என்று நடந்ததையெல்லாம் சொல்லி மார்பில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்தார். அவருக்கு கீழே குழந்தை மாமியின் காலை கட்டிப்பிடித்து கொண்டு பாட்டி அழுகிறாளே என்று அவளும் அலறி அழுகின்றாள். மறுபக்கம் அப்பாவின் குரலும் கேட்கிறது, ஆனால் முகம் தெரியவில்லை. அப்பா என்னை பாருங்கோ, அப்பா என்னை தூக்குங்கோ, பாட்டி என்னை தூக்குங்கோ என்று திரும்ப திரும்ப கத்தி கதறியபடியே குதித்திருக்கிறது குழந்தை. எம்பி எம்பி குதிக்கும் போது குழந்தையின் இரண்டு கைகள் மட்டுமே கணவருக்கு தெரிகிறது, முகம் தெரியவில்லை. உயரமான சுவர் தடுத்து கொண்டிருக்கிறது. அவர் அம்மாவை பார்த்து, அம்மா முதலில் குழந்தையை தூக்குங்கோ என்று சத்தம் போடுகிறார். அது மாமியின் காதில் விழவே இல்லை. அவர் அதிகாரிகளிடம் கெஞ்சி அழுவதிலேயே குறியாக இருக்கிறார். பாவம் மாமிக்கு என்ன தெரியும், தன் பிள்ளை தூக்கில் தொங்கப் போகிறானே என்ற பதற்றம். அதனால் சுற்றி நடப்பது எதுவும் தெரியவில்லை. பக்கத்தில் உள்ள குழந்தை தொடர்ந்தும் எம்பி எம்பி குதித்தபடியே கத்தி கொண்டே இருந்தாள். குழந்தையின் தப்பிப்பை பார்த்து நிதானம் இழந்து ஒரு கட்டத்தில் சட்டென கோபப்பட்ட கணவர் சற்று கடுமையாக சத்தம் போட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்க, முதலில் குழந்தையை தூக்குங்க, பிள்ளையை தூக்கி காட்டுங்க என்று கத்தினார். அப்போதுதான் மாமியார் நிதானத்திற்கு வந்தார். பிள்ளையை மேலே தூக்கி காட்டினார். அழுதழுது முகம் சிவந்து போயிருந்தது. இந்த பக்கம் பாட்டி கத்தி அழுகிறாள், அந்த பக்கம் அப்பா அழுகிறார். என்னவோ ஏதோ என்று பிள்ளையும் சேர்ந்து கதறிவிட்டிருந்தது. ஒரு வழியாக சமாதானம் சொல்லி ஆசுவாசப்படுத்தினார்கள். அருகிலிருந்த அதிகாரிகளும் குழந்தையின் நிலையை மனதில் வைத்து அப்பாவுக்கு ஒன்றுமில்லைமா என்று சமாதானம் சொல்லி மாற்றினார்கள். மகனின் நிலையை நினைத்து மாமி வலியோடு கத்தி ஒப்பாரி வைத்தார். மகளின் நிலையை பார்த்து தந்தை வலியோடு கதறி தீர்த்தார். விதி எப்படி விளையாடி கொண்டிருக்கிறது பாருங்கள். மகனை நினைத்து தாய் அழுத துயரமும், மகளை நினைத்து தந்தை அழுத துயரமும் அங்கே இருந்த இரும்பு கம்பி வலைகளை ஒரு சேர கரைத்து கொண்டிருந்தது. பிறகு மகளிர் சிறையில் இருந்த என்னை சந்திக்க வந்தபோதும் அதே நிலைதான். என்னை பார்த்ததுமே மாமி மார்பில் அடித்து கொண்டு அழுதார். கீழே இருந்த பிள்ளையின் முகத்தை பார்க்க முடியவில்லை. குழந்தையின் கை மட்டுமே எனக்கு தெரிகிறது. குழந்தையை தூக்கி காட்டச் சொல்லி மாமியிடம் கெஞ்சுகிறேன். அவர் அழுவதை நிறுத்திவிட்டு பிள்ளையை தூக்கி காட்டிய போது அப்படியே உடைந்து அழுது கம்பியை பிடித்தபடியே சோர்ந்து விழுந்தேன். என்ன ஒரு கொடுமையான தருணம் அது. மரண தண்டனை அறிவித்த கைதிகளுக்கு சிறையின் விதிமுறைகள் கடுமையாக இருக்கும். குழந்தையை தூக்கி தழுவி முத்தமிட்டு கொள்ள முடியவில்லை. ஆற தழுவி அணைத்து கொள்ள முடியவில்லை. விதிமுறைகள் அப்படி தடுத்துவிட்டது. அதன் பிறகு என் மாமியாரிடம், இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லை, குழந்தையை அழைத்து கொண்டு நீங்கள் இலங்கைக்கே போய்விடுங்கள் என்று கணவர் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தினார். ஆனால் என் மாமியார் இங்கிருந்து இலங்கை திரும்புவது, அதுவும் ஒரு குழந்தையோடு திரும்புவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அந்த குழந்தை யார், இந்திய பிரஜையா, இலங்கையைச் சேர்ந்த குழந்தையா, பேரப்பிள்ளை என்றால் என்ன ஆதாரம் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் அவரை திக்கு தெரியாமல் அலையவிட்டது. மாநில அரசு அதிகாரிகளிடம் போனால் மத்திய அரசு அதிகாரிகளை கை நீட்டினார்கள். மத்திய அரசு அதிகாரிகளிடம் சென்றால் மாநில அரசிடம் போக வேண்டும் என்று திருப்பிவிட்டார்கள். கையில் அந்த குழந்தையை வைத்து கொண்டு இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தார். இப்போது இருப்பது போன்று இளைஞர்களின் தன்னெழுச்சியான ஆதரவும் புரிதல் எல்லாம் அப்போது இருக்கவில்லை. ஒரு இறுக்கமான சூழ்நிலையே இருந்தது. அதனால் உதவிக்கு யாரும் வர முடியவில்லை. கடைசியாக வழக்கறிஞர் இளங்கோவன் ஆறுமுகம் என்ற உணர்வாளர் தம்பியின் உதவியோடு சென்னையிலிருந்த இலங்கை துணை தூதரக அதிகாரிகளையே நேரில் அணுகினார் மாமி. குழந்தையின் கண்ணீர் கதையை கேட்டு இறக்கப்பட்ட இலங்கை தூதரக அதிகாரிகள் உடனடியாக எமர்ஜென்சி விசாவை கொடுத்து இலங்கைக்கு போக அனுமதித்தார்கள். இப்படி மோசமான அலைச்சலுக்கு பிறகுதான் இலங்கையில் உள்ள சொந்த ஊர் பலைக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கேயும் ஏகப்பட்ட நெருக்கடி. இன்னாருடைய குழந்தை என்று வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது. இலங்கை போலீஸ் ஒரு பக்கம், மற்ற போட்டி இயக்கங்கள் ஒரு பக்கம் என நெருக்கடி கொடுக்கும். பாதுகாப்பு கருதி வெளியில் தெரியாதபடி தான் வளர்க்க வேண்டும். ஏதேதோ பொய்களை கூறி சொந்த ஊர் பள்ளியிலேயே சேர்த்து விட்டார்கள். குழந்தை இந்தியாவா இலங்கையைச் சேர்ந்தவளா என்ற சர்ச்சை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் 2001 ஆனையிறவில் அமைந்திருந்த இராணுவ முகாம் மீது புலிகளின் தாக்குதல் போர் தீவிரமாகியிருந்தது. குண்டு வீச்சுகளும் வெடி சத்தமும் அந்த ஊர் மக்களையே திக்குமுக்காட வைத்தது. என் கணவர் பிறந்து வளர்ந்த அந்த ஊர் குண்டு மலையில் நனைந்தது. அந்த ஊர் முழுக்க பதற்றம்தான். போட்டது போட்டபடியே விட்டுவிட்டு கட்டிய துணிகளோடு குழந்தையை தூக்கி கொண்டு அகதிகளைப் போல் தப்பி ஓடி யாழ்ப்பாணத்தில் தஞ்சமடைந்தார்கள். அப்போதுதான் குடும்ப ஆவணங்கள், பத்திரங்கள் மற்றும் நகைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடினார்கள். அவற்றை எடுத்துக்கொள்ளக்கூட அவகாசமில்லை.
குழந்தைகளை காப்பாற்றினால் போதும் என்று தூக்கி கொண்டு யாழ்ப்பாணம் ஓடினார்கள். யாழ்ப்பாணத்தில் நிரந்தரமாக தங்கும் வசதி இல்லை. பள்ளிக்கூடங்களில் சிறிது காலம் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் சுவிஸில் இருந்த கணவரின் தம்பி ஐங்கரன் பட்டினி கிடந்து சேர்த்து வைத்திருந்த சிறிய தொகையை அனுப்பி வைத்திருக்கிறார். அதில்தான் சின்னதாக ஒரு வாடகை வீடு பிடித்து அங்கேயே தங்கி கொண்டு ஒரு வேளைக்கு மட்டும் சமைத்து சாப்பிட்டு கொண்டு காலத்தை கழித்தார்கள். என் பிள்ளையும் அப்படியான வறுமையில்தான் வளர்ந்தாள். ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாய் கழித்து அங்கேயே 10ஆம் வகுப்பு வரையிலும் மகள் படித்து முடித்தாள். என்ன கஷ்டமென்றாலும் படிப்பை மட்டும் விட்டுவிடாதே, அதுதான் உன்னையும் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றப் போகும் மருந்து என்று என் கணவர் வலியுறுத்தி கடிதம் எழுதியபடியே இருந்தார். இலங்கையில் இருக்கும்போது எம் குழந்தை பட்ட துயரங்கள், சந்தித்த உயிராபத்துக்கள், இன்னல்கள், பெற்றோரான எம்மை பிரிந்து இருந்தமையினால் உடல் உள பாதிப்புகள் பற்றியெல்லாம் எழுத ஏராளம் உண்டு. 25 வருட வாழ்வே சோகமயமே. எம் விதி எம் மகளையும் இன்று வரை விரட்டி கொண்டிருக்கிறது. எப்போது தூக்கிலிடுவார்கள் என ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் நாங்கள் இறந்து போனாலும் கவலைப்படாதே, படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போய்விடு, அதுதான் உன்னை காப்பாற்றும், சமூகத்தில் மதிப்பு மிக்கவளாக வைத்திருக்கும் என தொடர்ந்து நானும் கடிதம் எழுதி வலியுறுத்தியபடியே இருந்தேன். மகளே, எங்கள் வாழ்க்கை பறிக்கப்பட்டு விட்டது, இனி திரும்பி வராது, அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையை உன் மூலமாக வாழவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீ சிறப்பாக வாழ்ந்தால் அதுவே எங்களுக்கான எல்லா வேதனைகளையும் போக்கிவிடும். நாங்கள் இழந்த வாழ்க்கையை இனி உன் வாழ்வு மூலமாகத்தான் மீட்க விரும்புகிறோம் என்றெல்லாம் நானும் கணவரும் மாறி மாறி கடிதங்கள் எழுதி வந்தோம். அந்த வலியுறுத்தலெல்லாம் என் மகளை ரொம்ப தூரத்திற்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் என அறியவில்லை அப்போது. அத்தியாயம் முற்று.